Hi, hello, welcome to Maskman Reviews. நாம இன்னைக்கு ரிவ்யூல பார்க்க போறது 118 டைரக்ட் பண்ணது கேவி குஹன். கேவி குஹன் பேசிக்கா ஒரு சினிமாடகிராஃபர். அவர் வந்து கேமராமேனா இருந்ததுனால தான் வந்து இந்த படத்துல வந்து விஷுவல்ஸ் வந்து ரொம்ப கிளீனா வந்திருக்கு. கல்யாண் ராம் ஃபிலிமோகிராஃபில 118 ஒரு இம்பார்ட்டன்டான ஃபிலிம். அவரோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்தா வந்து எதுவுமே பெருசா வந்து ஓடல. ரீசன் வந்து நல்ல கண்டென்ட்டும் அந்த படங்கள்ல இல்லை. இன்னைக்கு இந்த நாளுக்கு தான் வந்து அவர் காத்துட்டு இருந்திருக்காரு. 118 ஒரு மிஸ்ட்ரியான ஒரு சப்ஜெக்ட். அந்த மிஸ்ட்ரியான சப்ஜெக்ட்குள்ள ஆக்ஷன் இருக்கு, ரொமான்ஸ் இருக்கு, மெயின் கதையை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி ஒரு காமெடி சங்கங்கன்னு இருக்கு. இந்த படம் ஏன் நல்லா இருக்குன்னா, ரைட் மிக்ஸ் ஆஃப் சைக்காலஜி அண்ட் சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ். இன் ஷார்ட், இது ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். படத்தோட பிளாட் என்னன்னா, ஹீரோ வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட், அவர் ஒரு வீட்டில் தங்குறாரு ஒரு ப்ராஜெக்ட்காக. அப்போ வந்து திடீர்னு அவருக்கு பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் அவருக்கு ஒரு கனவு வருது. ஒரு பொண்ணை வந்து ஒரு கேங் வந்து பயங்கரமாக அடித்து கொள்கிற மாதிரி, அதில் வந்து நிறைய லொக்கேஷன்ஸ் சிம்பிள்ஸ் எல்லாம் பார்க்குறாரு. அப்புறம் அந்த கனவுல இருந்த அந்த லொக்கேஷன் சிம்பிள்ஸ்லாம் வந்து ரியல் லைஃப்லையும் பார்க்குறாரு. பயங்கர ஆச்சரியமாக வருவார். இப்போ அவருக்கு வந்து இந்த கனவுலாம் உண்மையாக இருக்கே, இப்போ அந்த பொண்ணு நிஜம்தானா அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்போது அந்த பொண்ணு உயிரோடு இருப்பாளா இல்லையான்றது ஒரு டவுட்டு. இந்த கனவு அவருக்கு மட்டும் ஏன் வருது இன்னொரு டவுட்டு. ஸோ இந்த டவுட்டுக்குலாம் வந்து ஆன்சர் தான் வந்து படத்தோட செகண்ட் ஆஃப். படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னா, ரைட் மிக்ஸ் ஆஃப் ஜானர்ஸ் அண்ட் என்கேஜிங் ஆஸ்பெக்ட். 118 ஜானரில் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது, அதை டேரக்டர் வந்து நல்லா பின் பண்ணியிருக்காரு. ஃப்ளாஷ்பேக்கில் சென்சிட்டிவ் டாபிக், அதை வந்து கொஞ்சம் ட்ரமட்டைஸ் பண்ணாமல் வந்து நல்லா எடுத்திருக்காங்க, அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் பூரா சஸ்பென்ஸ் ஃபேக்டரை நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்டு ரொம்ப பெரிய பாராட்டுன்னா, படத்தில் வந்து ஸ்க்ரீன் பிளேல பெரிய ஹீரோயிசம் ஹீரோ எலவேஷன் வந்து எதுவுமே இல்லை. அதுதான் வந்து இந்த படத்தை வந்து பெரும்பாலும் காப்பாற்றுது. கல்யாண் ராம் ஹீரோவை விட ஒரு கேரக்டராக வந்து கண்ணில் தெரிகிறாரு, அதுவே ஒரு பெரிய அதிசயம். நிமிதா தாமஸ் பண்ண கேரக்டர் இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பேக் போன். அவங்க அழுகிற சீனில் வந்து பயங்கர எக்ஸ்பெக்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். நிறைய தெலுங்கு படம், தமிழ் படம், தமிழில் கூட இல்லை, தெலுங்குல வந்து ரெண்டு மூணு படங்கள் வந்து அழுவாங்க. அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து நிஜமாலே செமையாக பண்ணியிருப்பாங்க. ஷாலினி பாண்டே இஸ் நாட் அ கிளாம் டால் ஹியர். படம் பூரா வந்து ஹீரோக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக வராங்க. இந்த சஸ்பென்ஸ் ஃபேக்டர்லேயும் அவங்க கூட இருக்காங்க. காமெடியனுக்கு கூட கரெக்டான ஸ்பேஸை வந்து படத்தில் கொடுத்துருக்காங்க. அந்த கேரக்டர் கூட ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் கூட ஒரு நல்ல கிளவராக வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. டெக்னிக்கலி வெரி குட் அண்ட் மியூசிக் ஆல்சோ ரொம்ப ஆப்டாக இருக்குது. பாட்டும் ஒரு மூணு பாடு தான் இருக்குது, டக்குன்னு வந்துட்டு போயிடும். ஸோ பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை. மைனஸ்க்கு போனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து டக்குனு வேகமாக போயிடும், செகண்ட் ஆஃபில் கொஞ்சம் அங்கங்கே லைட்டாக லேக் அடிக்கும். அதனால கொஞ்சம் வந்து ப்ரிடிக்டபிள் இஷ்யூஸ் வந்து செகண்ட் ஆஃபில் இருக்குது. நிமிதா தாமஸ் ஃப்ளாஷ்பேக்கில் செகண்ட் ஆஃபில் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், படம் வந்து கொஞ்சம் போர் அடிச்சிருக்கும். அண்டு நம்பர் ஆஃப் சீன்ஸ் செகண்ட் ஆஃபில் வந்து நிறையா இருக்குது, அது வந்து கண்டென்ட்டை நிறையா வந்து போட்டு திணிச்ச மாதிரி இருந்தது. அதனாலேயே வந்து எந்த ஒரு சீனும் வந்து எமோஷ்னலாக நமக்கு நிற்கவே இல்லை. அதை கொஞ்சம் கிறிஸ்பாக நரேட் பண்ணியிருக்கலாம். அண்ட் ஃபைனலி ஆக்ஷன் சீன்ஸ் வந்து பெருசாக இம்பாக்டே தரவே இல்லை. ஓவரால் 118 டீசெண்டாக இருக்குது. கல்யாண் ராம்க்கு ஒரு அவசரமாக ஒரு ஹிட்டு கண்டிப்பாக வேணும், இந்த படம் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஓவரால் வி ஆர் கோயிங் வித் 3 stars out of 5. உங்களுக்கு மாஸ்க்மேனோட ரிவ்யூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.